மை ஃபேஷன் ஒர்க் சேனல் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் வாழ்க வளமுடன் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் பூனம் சாரி இப்படி மடித்து தைக்கலான்னு பார்க்கலாம் போனம் சேரீயை நீங்கள் நேராக மடித்து தைக்கிறதுக்கு கேட்குறீங்க அதை விட நான் கிராஸ்லேயே அதை கட் பண்ணி மறித்து தைக்க பாருங்கள் எங்கிட்ட பூனம் சேரி இல்லை பூனம் சேரியோட ஒரு ப்ளவுஸ் பெட்டி இருக்குது அதை கட் பண்ணி கிராஸ்லேயே கட் பண்ணி உங்களுக்கு தைச்சி காட்டுறேன் உங்களுக்கு இதை விட ஈஸியாக கண்டிப்பாக யாரும் சொல்லிக் கொடுக்க முடியாது பூனம் சேரீ தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதுவும் நெசவு நேராக வரலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது கிராஸில் வெட்டுறதும் ஒன்று தான் அது சேரியோட ஓரமும் ஒன்று தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது நெசவு நேராக இருக்கிறதுனால நான் அதில் கிராஸ்லேயே வெட்டி தயில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் அடுத்து ஒரு சேரியும் ஓரடிச்சு காட்டுறேன் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் பாலிஸ்டர் சேரீ அது பாருங்கள் பூனம் சேரீயோடய ப்ளவுஸில் நான் வந்து கிராஸில் வெட்டியிருக்கேன் அது இழுத்திங்கன்னா ஜங்கும் ஆனால் அதுலயே வந்து சுருக்கம் இல்லாமல் எப்படி வந்து தைக்கிதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு மடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சு மேலே ஒரு தையல் போட்டுக்குங்க ஓரமாக பாருங்க எந்த அளவுக்கு சேரீ மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வாரம் ஒரு தையல் வந்து இழுக்காமல் தயில் போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு நான் கிராஸ் பீஸ்லையே போடுறேன் உங்களுக்கு சேரீலாம் நேராக போடும்போது கண்டிப்பாக அது ஒன்றும் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை மரித்து தையல் போட்டு பாருங்க எந்த சுருக்கமும் இல்லாமல் நேராக வரும் பூனம் சேரீ தைக்கவே முடியல என்னால் ரொம்ப க்ராஸ் வருது சுருக்கம் உழுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அளவுக்கு மடிக்கிறோமோ அந்தளவுக்கு ஓரமாக ஒரு தயில் போட்டுக்கிட்டு பாருங்கள் கிராஸ் தான் இப்போது அதை மடித்து தயில் போட்டு பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாடலில் நீங்கள் தையல் போட்டு பாருங்கள் உள்பக்கம் டபுள் தையல் தெரியும் தெரிஞ்சாலும் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ஒரு தையல் தான் உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசில் தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது பழகி போயிடும் நான் கிராஸ்லையே தைச்சி காட்டுறேன் பாருங்கள் சுருக்கம் வராது க்ராஸ் துணியே தையல் போடும்போது நீங்கள் போனோம் சரி கண்டிப்பாக தையல் போடலாம் அது இன்னும் ஃபினிஷிங்காக வரும் நிறைய யூடியூப் நண்பர்கள் போனம் சரி எப்படி மடித்து தைக்குதுன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான சின்ன ட்ரிக்ஸ் தான் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் எப்பயுமே தைக்கும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அதை நாம் பயன்படுத்திக்கனாக்க கண்டிப்பாக எல்லோரிலையும் தைக்க முடியும் பாருங்க கிராஸ்லேயும் நான் தச்சுருக்கேன் எங்கேயும் சுருக்கம் இல்லை எங்கேயும் பெண்டு இல்லை பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் மாதிரி நீங்களும் போன சேரீ வந்து தையல் போட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும் அழகாகவும் இருக்கும் இப்போ நான் ஒரு பாதிஸ்டர் சேரீயை ஓரம் அடித்து காட்டுறேன் பாருங்கள் அது நேர் சீரி இது கிராஸ் சீரி ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் தச்சு பார்த்திங்கன்னா கிராஸில் வெட்டி தையல் போட்ட மாதிரியே உங்களுக்கு தெரியாது இப்போ இந்த மாடலில் நீங்கள் பூனம் சேரீ வந்து மடித்து தையல் போட்டு பாருங்க கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் இப்போ பாலிஸ்டர் சேரீ ஓரம் அடிக்கிறோம் பாருங்க அரை இன்ச்சு மடிச்சுங்க அதை டபுளாக கால் இன்ச்சுக்கு மடிச்சிங்க நீங்கள் எந்த சேரியாக இருந்தாலும் இந்த மாதிரி மடிக்கலாம் பூனம் சேரீக்கு மட்டும் அந்த மாதிரி டபுளாக மடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தயில் அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் மடிச்சினாவே போதும் எப்பயுமே மடித்து தையல் போடும்போது கீழே இருக்கிற துணியை லேசாக இழுத்து பிடிச்சிக்கணும் மேலே மடித்து வைக்கிற துணியை லூஸ் விட்டு தைக்கணும் பாருங்கள் அந்த விரலில் நான் இழுத்து பிடிச்சிக்கிறேன் பாருங்கள் இழுத்து பிடிக்கிறேன் மேலே மடித்து வச்சுட்டு அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சினுந்தான் அடியில் இருக்கிற கையவே எடுப்பேன் பாருங்க இப்போது பின்பக்கம் கை கொடுத்து தைக்கணும் எப்போயுமே சேரைக்கு பின்பக்கம் கை கொடுத்து தைக்கணும் அப்போ தான் சுருக்கம் வராது கொஞ்சம் கொஞ்சமாக தையல் போடுங்க பாருங்கள் கீழால் விரலால் இழுத்து பிடிச்சி மேலே மடித்து மேலே மடித்து வைக்கிறது கொஞ்சம் லூஸ் விட்டு மடிச்சு லூஸாகவே வைக்கணும் கீழே வந்து இழுத்து பிடிச்சி வைக்கணும் ஏன்னா அந்த கீழே பல் இப்போ இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே அது லூஸ் உளுந்துக்கும் பகுதி பல் மேல் பக்கம் பார்த்திங்கன்னா குதிரை வந்து அடிப்பக்கம் நெய்ஸாக இருக்கும் அதனால் மேல் பக்கம் சல்லுன்னு உள்ளே போயிடும் அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பல் வந்து சுருக்கும் கொடுத்து தான் வந்து உள்ளே இழுக்கும் நீங்கள் இழுத்து பிடிச்சி தைக்கும்போது போது ரெண்டும் ஈவன் ஆகிடும் எப்பயுமே சேரீ தைக்கும் போது இப்படி தான் தைக்கணும் முன்பக்கமும் பின்பக்கமும் கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சிக்கினா தான் சுருக்கம் இல்லாமல் அழகாக வரும் அதே மாதிரி டபுளாக மடித்து தைங்க நல்லா அது ஸ்டிப்பாகவும் இருக்கும் நான் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் ஒரு சிலர் சேரீ ஓர அடிக்கும் போது கடைசியில் பசங்க அந்த கார்னர் பகுதி எக்ஸஸாக வரும் வெளியே நான் தச்சி முடி கடைசி வரைக்கும் தைச்சி காட்டுறேன் பாருங்கள் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவே துணி வெளியே வராது ஒவ்வொரு முறும் நிறுத்தி ஆரம்பிக்கும்போதும் கீழ்ப்பக்கம் கொஞ்சம் இழுத்து மேல் பக்கம் அடித்து வைக்கிற துணியை கொஞ்சம் லூஸ் விட்டு விரலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு தான் நீங்கள் தையல் போடணும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கணும் அப்படி இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ பார்க்கணுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாருங்கள் சேரீயோடய எண்டுக்கு வந்துட்டோம் அவள் கூட எக்ஸஸ் இல்லாமல் நான் முடிச்சிருக்கேன் இந்த முறையில் நீங்கள் தச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கும் ஃபினிஷிங்கும் அந்த மாதிரி வரும் எங்கேயும் சுருக்கமும் இல்லை பெண்டும் இல்லை உங்களுக்கே பார்த்தா தெரியும்